உங்க ரமேஷ் ப்ரோ. நம்ம இப்ப ட்ரிக்னாமெட்ரி 10 வகுப்புல எக்ஸசைஸ் 6.1 8th क्वेश्चनல ஃபர்ஸ்ட் ரோ லெட்டர் பார்க்க போறோம். இஃப் cos α / cos β = m, cos α / sin β = n, then prove that m2 + n2 cos2 β = n2 சொல்லி ப்ரூவ் பண்ணனும். இந்த क्वेश्चनல ஒரே ஒரே ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போறோம். அது எல்லாருக்குமே ஈஸியா தெரிஞ்ச ஃபார்முலா. ஃபர்ஸ்ட் ஃபார்முலா ட்ரிக்னாமெட்ரியில sin2 θ + cos2 θ = 1. இந்த ஒரு ஃபார்முலா தெரிஞ்ச அந்த சம்ம அசால்ட்டா போட்றலாம். கணக்குக்குள்ள போலாம் வாங்க ஸ்டூடண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் எப்பவும் போய் என்ன எடுப்போம், எல்ஹெச்எஸ் தானே எடுப்போம். எல்ஹெச்எஸ் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் எல்ஹெச்எஸ் கொஸ்டின்ல பாருங்க என்ன இருக்கு, பார்த்து சொல்லுங்க. எம் ஸ்கொயர் பிளஸ் என் ஸ்கொயர் இன்று காஸ் ஸ்கொயர் பீட்டா, இதுதான் எல்ஹெச்எஸ். இதை எடுத்து சம் செஞ்சோம்னா ஆர்ஹெச்எஸ்ல உள்ள என் ஸ்கொயர் ஆன்சர் வருதான்னு பார்க்கணும். வந்துச்சுன்னா எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ், ஹென்ஸ் ப்ரூவ்னு சொல்லி சம்மை முடிச்சிடலாம். சரி வாங்க போகலாம். இங்கே என்ன இருக்கு, எம் ஸ்கொயர். எம் உடைய வேல்யூ காஸ் ஆல்ஃபா பை காஸ் பீட்டா, நமக்கு தேவை எம் ஸ்கொயர். ஸோ இதை ஸ்கொயர் பண்ணுங்க. காஸ் ஆல்ஃபாவை ஸ்கொயர் பண்ணா காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா, காஸ் பீட்டாவை ஸ்கொயர் பண்ணா காஸ் ஸ்கொயர் பீட்டா. சென்டர்ல பிளஸ் என் ஸ்கொயர், என் வேல்யூ தெரியும், நமக்கு தேவை என் ஸ்கொயர். ஸோ இதை என்னச்சினோம், ஸ்கொயர் பண்ணணும். பண்ணுங்க, காஸ் ஆல்ஃபாவை ஸ்கொயர் பண்ணா காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா, சைன் பீட்டாவை ஸ்கொயர் பண்ணா சைன் ஸ்கொயர் பீட்டா. இன்று இங்கே வெளியே என்ன இருக்கு, காஸ் ஸ்கொயர் பீட்டா. ஓகேயா ஸ்டூடெண்ட்ஸ், டினாமினேட்டர் எப்படி இருக்கு, டிஃப்ரெண்டாக இருக்கு. ஸோ வி கேன் டூ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுவாமா. So, cos square alpha into sin square beta plus cos square alpha into cos square beta by கீழ உள்ள ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி கீழே போட்டுக்கலாம், cos square beta into sin square beta. Okay students, so therefore LHS equal to, இங்க கவனிங்க, இங்கேயும் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா இருக்குது, இங்கேயும் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா இருக்குது. ஸோ காமன் டேக் அவுட் சைட், காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபாவை காமனாக வெளியெடுத்துக்கலாம். காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா காமனாக வெளியெடுத்தாச்சு. காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா வெளியே போனால் என்ன இருக்கும், சைன் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் பீட்டா தான் உள்ளே இருக்கும். ஏன்னா ரெண்டுலேயும் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபாவை வெளியெடுத்தாச்சு. சைன் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் பீட்டா ப்ராக்கெட்டுக்குள்ள, சைன் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் பீட்டா. ஓகேயா பை கீழே என்ன இருக்குதுன்னு பாருங்கள், காஸ் ஸ்கொயர் பீட்டா சைன் ஸ்கொயர் பீட்டா. ஓகேயா இப்போ கவனிங்க, இதில் ஒன்று ஒரு டேம் விட்டுட்டோம், என்ன விட்டுட்டோம் பாருங்க, இங்கே வெளியே ஆல்ரெடி இருக்கு காஸ் ஸ்கொயர் பீட்டா இருக்குல்ல, அதை போடணும்ல. ஸோ காஸ் ஸ்கொயர் பீட்டா போட்டாச்சு. இப்போ கவனிங்க, பை கீழே காஸ் ஸ்கொயர் பீட்டா சைன் ஸ்கொயர் பீட்டா இன்று வெளியே ஆல்ரெடி நமக்கு என்ன இருக்கு பாருங்க, காஸ் ஸ்கொயர் பீட்டா இருக்கா. ஸோ வெளியே காஸ் ஸ்கொயர் பீட்டா போடணும். ஸோ வெளியே காஸ் ஸ்கொயர் பீட்டா. இப்போ இந்த காஸ் ஸ்கொயர் பீட்டாவும் இந்த காஸ் ஸ்கொயர் பீட்டாவும் என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடுமா. ஸோ எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா இன்று சைன் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் பீட்டா. ஏற்கனவே ஆல்ரெடி ஃபார்முலா பார்த்தோம் ஸ்டார்டிங்கில், சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா வேல்யூ 1 தானே. ஸோ சைன் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் பீட்டா அதோடைய வேல்யூ எத்தனை தான், 1 தான். ஸோ பை கீழே இருக்கு சைன் ஸ்கொயர் பீட்டா. ஓகேயா ஸோ எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஒரு காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா, காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா தான். ஸோ ஒரு காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா, காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா பை என்ன இருக்குது, சைன் ஸ்கொயர் பீட்டா. இங்கேயும் ஸ்கொயர் இருக்குது, இங்கேயும் ஸ்கொயர் இருக்குது, காமனாக போடலாமா, வெளியே ஸ்கொயர் வெளியே போட்டாச்சு. ஸோ ஸ்கொயர் வெளியே போனால் மீதி இருக்கும் காஸ் ஆல்ஃபா, இங்கே ஸ்கொயர் காமனாக வெளியே போட்டாச்சு. ஸோ சைன் பீட்டா எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு கவனிங்க, காஸ் ஆல்ஃபா பை சைன் பீட்டா. இதோடைய வேல்யூ கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க பாருங்க, காஸ் ஆல்ஃபா பை சைன் பீட்டா இஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க, n. So, cos alpha by sin beta க்கு பதிலாக அதோட வேல்யூ n போட்டுக்கலாம். பவர்ல என்ன இருக்கு, ஸ்கொயர். ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்க, நம்ம LHS எடுத்தோமா, இதானே LHS, இந்த LHS எடுத்தோம், எடுத்து செஞ்சா ஆன்சர் RHS ல உள்ள n ஸ்கொயர் ஆங்கிற ஆன்சர் இங்க வந்திருக்கா பாருங்க, வந்திருக்கு. சோ LHS equal to RHS, hence proved, எனவே நிரூபிக்கப்பட்டது. Thank you students.